how to increase internet speed. Hey guys, இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் எப்படி நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டுருப்பாங்க கைஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒன்று விபிஎன் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டிஎன்எஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ளைட்டில் மோட போட சொல்லுவாங்க, இல்லைனா செட்டிங்ஸில் போய் சில இதை மாற்ற சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்போ பண்ண போகிற மெத்தட் வேறு லெவல் கைஸ். ஜஸ்ட்டு காலிங் பண்ணால் போதும். இப்போ ரெண்டு உங்களுக்கு ஷோ வாங்க ஸ்பீட் டெஸ்ட், அதிலையும் நீங்கள் பாருங்கள் இது வேறு லெவலில் இருக்குது. இடதுபுறமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது, வலதுபுறமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்தது. ஸ்பீடில் டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கைஸ், ரெண்டுலையுமே. ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ், இல்லைனா நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருங்க. இந்த ட்ரிக் வேற ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் அப்லோட் பண்ணுங்க, இல்லை டவுன்லோட் பண்ணுங்க, இல்லைனா அதர் யூஸ்வல் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு உங்கள் காலிங் பண்ணணும் கைஸ். உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு காலிங் பண்ணணும், காலிங் பண்ணுறது தான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். நீங்கள் காலிங் போயிட்டுருக்கும்போது ரிங் போகல கைஸ், அப்போதே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணி அப்படி ஆன்லேயே வச்சுருக்கலாம். நீங்கள் எல்லோரும் அன்லிமிட்டட் தானே ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, அப்போ கவலையே கிடையாது. ஆன் பண்ணி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா போதும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ காட்டுதுன்னு உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் மூலமாகவே நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மெத்தட் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நானே இப்போ தான் ரீசெண்டாக இதை கண்டுபிடிச்சேன் கைஸ். உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணணும், நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அப்புறம் மூவி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாச்சும் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கெல்லாம் செம்ம ஸ்பீடாக இருக்கும். செம்மனா அந்தளவுக்கு ஸ்பீடு கொடுக்காது, மின்னல் வேகம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்பீடு நம்ம நினச்ச அளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஏன் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீடு இருந்தாலே போதுண்டா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஐ வில் கமிங் சூன்.